எதிர்காலத்தில் வங்கிகளில் இருக்கின்ற வட்டி விகிதங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப் போவதாக ஜனாதிபதி செயலாணியின் தலைவர் சாகல ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். எதிர்காலத்தில் வங்கி வட்டி ஒற்றை இலக்கத்துக்கு குறையும் என ஜனாதிபதி செயலணியின் தலைவர் சாகல ரத்நாயக்க தெரிவிக்கின்றார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வங்கி வட்டி மிக மோசமாக இருந்தபோது 34% இருந்தது. தற்போது அது 16% இருந்து 17% குறைந்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்தினால் இது இன்னும் குறையும் சாத்தியம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இப்படி செய்கின்ற போது வங்கியை கையாள்வதற்கும் தொழிலை விரிவுபடுத்த கடன் வாங்குவதற்கும் இது எளிதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தின் மூலம் எதிர்காலத்தில் இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு இலக்கம் அறிமுகப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி செயலாளனுடைய தலைவர் சாகர ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன் மூலம் எதிர்காலத்தில் இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் ஒரு இலக்கம் மூலம் அடையாளப்படுத்தப்படுவார் என்றும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் அடையாள அட்டையின் ஊடாக எதிர்காலத்தில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் குறிப்பிட்ட இலக்கம் அறிமுகப்படுத்தப்படும் என ஜனாதிபதி செயலணியின் தலைவர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு போதே சாகல ரத்நாயக்க இந்த கருத்துக்களை வெளியிட்டார். ஒவ்வொரு குடிமகனையும் உரிய இலக்கத்தின் மூலம் அடையாளம் காணும் முறையொன்றை தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இன்று இந்தியாவில் வீதியோரம் சென்று ஒரு கப்டியை கடையில் வாங்கினாலும் இந்தியர்கள் ஆதார் எனப்படும் QR குறியீடு மூலம் 5 அல்லது 10 ரூபாயை கொடுக்கிறார்கள். அந்த முறை சிறிது காலம் கழித்து இலங்கைக்கு வரும். அந்த அடிப்படை அடித்தளத்தை நிறுவுவதற்கு சுமார் 1 வருட காலம் ஆகும். அனைவருக்கும் அடையாள எண் கிடைக்கும். அது தேசிய அடையாள அட்டை எண் அல்ல என்று அவர் குறிப்பிட்டார். இந்த எண்ணின் மூலம்தான் எல்லாமே இனி நடக்கும். மருத்துவமனைக்கு சென்றாலும் அரசு அலுவலகங்களுக்கு சென்றாலும் அனைத்தும் இந்த எண் மூலம்தான் நடக்கும். அந்த நடவடிக்கைகள் எடுக்க சுமார் 2 ஆண்டுகள் ஆகும் என்று ஜனாதிபதி செயலணியின் தலைவர் சாகர ரத்நாயக்க தெரிவித்தார். இலங்கை சுங்கம், கலால் திணைக்களம், மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம், இலங்கை புகையிரத திணைக்களம், இறைவரை திணைக்களம் ஆகிய இந்த 5 திணைக்களங்களில் தான் அதிக அளவில் ஊழல் நடைபெறுவதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இந்த 5 திணைக்களங்களையும் டிஜிட்டல் மயப்படுத்தப்படுகின்ற போது இந்த ஊழலை குறைக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கை சுங்கம், கலால் திணைக்களம், மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், உள்நாட்டு இறைவரை திணைக்களம் மற்றும் இலங்கை புகையிரத திணைக்களம் ஆகிய 5 அரசு நிறுவனங்களில் ஊழலின் அளவு மிகப்பெரியதாக இருப்பதாகவும் தவறான நடைமுறைகளை கட்டுப்படுத்த அவற்றின் நடவடிக்கைகளை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் அரசினுடைய வருமானத்தை 50% அதிகரிக்க முடியும் என்று அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். இந்த நிறுவனங்களை ஊழல் மற்றும் மோசடிகளில் இருந்து விடுவிப்பதற்கான ஒரே வழி டிஜிட்டல் மயமாக்கல் மட்டுமே என அவர் தெரிவித்தார். பல்வேறு வடிவங்களில் எதிர்ப்பு இருந்தாலும் மோட்டார் போக்குவரத்து துறையை டிஜிட்டல் மயமாக்க கடுமையாக முயற்சித்து வருவதாக அமைச்சர் இதன் போது குறிப்பிட்டார். தற்போதைய வறட்சியான காலநிலை காரணமாக எதிர்காலம் ஒரு சிறப்பானதொரு எதிர்காலமாக இருக்க போவதில்லை என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் வீட்டு தோட்டங்களில் தங்கள் ருசியை பார்க்காமல் தோட்ட பயிற்சிகளில் ஈடுபடுமாறும் அவர் தெரிவித்தார். தற்போதைய வறட்சியான காலநிலையினால் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக அமையாது என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதன்படி தோட்டத்தில் உண்ணக்கூடிய ஒன்றை அதன் சுவை பற்றி சிந்திக்காமல் அதனை வளர்ப்பதே பொருத்தமானது என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் அது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது போதுமான அளவு அரிசி இருப்பதால் தேவைப்பட்டால் மட்டுமே வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பிரமிட் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் தங்கள் பிரமிட் வியாபாரங்களை பிரபல்யப்படுத்துவதற்காக மத சடங்குகளை நடத்துவதாகவும் இந்த பிரமிட் வியாபாரங்களை நடத்துபவர்கள் மீதும் கடுமையான சட்டங்கள் அமுல்படுத்தப்பட இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா பிட்டியே தெரிவித்திருக்கிறார். பிரமிட் வியாபாரத்தில் ஈடுபடும் நபர்கள் அந்த பிரமிட் வியாபாரத்தினை பிரபலப்படுத்துவதற்காக மத சடங்குகளை கூட ஏற்பாடு செய்வதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா பிட்டியே தெரிவித்துள்ளார். ருவன்வெல்ல பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சமூக அடையாளமாக மாறியுள்ள இந்த பிரமிட் திட்டத்தை தடுக்க தற்போதுள்ள சட்டங்களை அதிகபட்சமாக அமுல்படுத்துவதுடன் தேவைப்பட்டால் சட்டங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இவ்வாறான கடத்தல்களை தண்டிப்பதை விட இந்த கடத்தல்களை சமூகத்துக்கு தெரியப்படுத்துவதுடன் அதில் சிக்காமல் இருக்க மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். வரலாற்றிலேயே முதல் தடவையாக பலஸ்தீனத்துக்கான தூதுவரை சவுதி அரேபியா நியமித்துள்ளது.
வரலாற்றில் முதல் முறையாக பலஸ்தீனத்துக்கான தூதுவரை சவுதி அரசு நியமித்துள்ளது. அதன்படி தற்போது ஜோர்தான் தூதராக பணியாற்றி வரும் நைப் அல் சுதைரி பலஸ்தீன தூதுவராகவும் பணியாற்ற உள்ளார். தற்போது பலஸ்தீனியர்கள் மத்திய தரை கடற்பகுதி, மேற்குக்கரை மற்றும் காசா பகுதி ஆகியவற்றுள்ள பலஸ்தீன பகுதிகளில் வாழ்கின்றனர். தூதுவர் நியமனம் பலஸ்தீனர்களின் உரிமைகளுக்கான சவுதி அரேபியாவின் உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்துவதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.